கேப்டன் அவர்கள் மறைஞ்சிட்டாரு, நம்ம கூட இல்லைங்கிறது என்ன ஏற்றுக்க முடியல. அவரோட ஏற்றி ஒரு இடத்துல கலந்துக்கிட்டு அவருக்கு மரியாதை செய்ய முடியலங்கிறது எனக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு குறையாகவே இருக்கும். கேப்டன் கூட நெருக்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சதில்லை. நான் சின்ன பையனாக ஸ்ரீநகரில் இருக்கும்போது டேனியல் ஸ்ட்ரீட்டில் எப்பவும் அவர் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஒரு போலீஸாக நடித்தா தவறாமல் ஒரு 10 தடவையாவது போய் பார்ப்போம். நடிக்க வந்ததுக்கப்புறமா, நடிகர் சங்கத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா, ஜெயிச்சதுக்கப்புறம் கேப்டன் அவர்களை போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக பேசினார். அதுதான் அவர்கிட்ட பேசினது. நடிகர் சங்கத்தில் வந்து நாங்கள் பெரிய சவால்கள் சந்திக்கும் போதெல்லாம் அவர் நினச்சிக்குவோம். ஒரு தலைவன்னா முன்னாடி நின்று வழி நடத்துகிறோம், இறங்கி வேலை செய்யணுங்கிறது அவரை பார்த்து தான் கற்றுக்குறோம். எல்லா பிரச்சனைகளப்போ அவர் முன்னாடி நின்று வேலை செஞ்சுருக்காருங்கிறது பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. பெரிய ஆளுமை நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய வருத்தம். எப்பவும் அவரை மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க மனசில் எப்போ இருந்துகிட்டே இருப்பார். வர 19ஆம் தேதி நடிகர் சங்கத்தில் அவருக்கான ஒரு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காமராஜர் ஹாலில். அது மட்டும் இல்லாமல் அவரோட புகழ் எப்பவும் நிலைக்கிற மாதிரி நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், நடிகர் சங்கமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், அரசுக்கிட்ட வைக்க வேண்டிய கோரிக்கைகள் எல்லாமே அதில் சொல்லுவோம். கேப்டனுடைய புகழ் எப்போவும் இருக்கணும். அவரோட அன்பு நிறைய எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அந்த அன்பு தமிழ்நாடு முழுக்க எப்பவும் பரவிட்டே இருக்கும்னு நம்புகிறேன். அவரோட குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எம்ஜிஆர் அவரை போலவே கலை உலகத்திலும் அரசியல் உலகத்திலும் மக்களுடைய பேராதரவை பெற்றவர் என்னுடைய அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மண் உள்ள வரைக்கும் அவரை யாருமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வருங்கால முதலமைச்சராக ஆயிருக்க வேண்டியவர் விதிவஸ்தால நம்ம விட்டு போயிட்டார். அவரோட 3 படங்களில் நான் நடிச்சிருக்கேன். 1980 சாமந்தி பூன ஒரு படம், நானும் சோபாவும் அதில் மெயின் ரோல் பண்ணுவோம். அதில் தான் விஜயகாந்த் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். பட் அந்த படத்தில் நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் 1985 புதுயுகம்னு எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் டைரக்ட் பண்ண ஒரு படத்தில் நான் அவரும் ஃப்ரெண்டாக நடித்தோம். அதுக்கப்புறம் 1999 கண்ணுப்பட போகுதையான அவர் ஹீரோ நடித்த படம், நான் லட்சுமி அதில் அப்பா அம்மாவை அவருக்கு நடித்தோம். இதுதான் படம் சம்மந்தமாக எனக்கு அவர் கூட தொடர்பு. கேப்டன் விஜயகாந்த் அப்படின்ன உடனே எனக்கு படிச்சு ஞாபகம் வர்றது 1996 ஏப்ரல் 14 கலைஞர் அவர்களுடைய கலை உலக பொன் விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. அது யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அது கலைஞர் அப்போ பவர் இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல. விஜயகாந்த் அவர்கள் மட்டும் அது எத்தனை லட்சம் செலவாச்சும்னு தெரியாது, தானே கைவிட்டு அந்த பணத்தை போட்டு சீரணி அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார். 3.5 லட்சம் என் டைரியை நோட் பண்ணிச்சு, 3.5 லட்சம் இந்த பக்கத்தில் காந்தி சிலையிலிருந்து மெரினா வரைக்கும் பீச்சில் ஒரு ஆள் ஒன்று உடைய முடியாது, அவ்வளோ பெரிய கிழவர் தமிழ்நாடே கூடி இந்த ஒரு விழா எடுத்துச்சு. அந்த விழாவில் 50,000 சுற்றிலே மேடை சுற்றி நின்றுட்டு ஆரவாரமாக கைதட்டல் பண்ணி பரவல் பண்ணாங்க. கலைஞர் கடைசியில் பேசும்போது, இன்னும் கொஞ்சம் தூரம் என்னை கொண்டு போய் விட்டிங்கன்னா நான் கோட்டைக்கு வந்துடுவேன்னு சொன்னார். நம்ப மாட்டேங்க, அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வந்தது. இந்த எலெக்ஷனில் அவர் முதலமைச்சராகிட்டார். அதுதான் அவர் பண்ண மகத்தான நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு தலைவரானார். தலைவரானோடனே லட்சக்கணக்கில் கடன் இருந்தது. கமல் ரஜினி உச்சத்தில் இருக்காங்க, கிட்டத்தட்ட இவரும் அந்த இடத்த நெருங்கிட்டார். சம்பளம் பிஸியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் ஈகோ பார்க்காம ரஜினிகாந்த் வீட்டுக்கும் கமல்ஹாசன் வீட்டுக்கு போய், அண்ணா நீங்கள் கட்டாயமாக வரீங்கன்னு வற்புறுத்தி கெஞ்சி கூட்டிகிட்டு வந்து மலேசியாவில் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த கடனில் அடைச்சார். அதுக்கப்புறம்
உலகப்பூர் சிவாஜி, உலகப்பூர் சிவாஜி கணேசன் இறந்தபோது நடிகர் சங்க தலைவனாக இருந்து காலையில் இருந்து சாயங்காலத்துக்கு பச்சை தண்ணியோடு குடிக்காமல் அந்த வீட்டிலே இருந்து பேனரெலாம் ஏற்பாடு பண்ணி இறுதி மரியாதையும் இந்த பேனரில் ஏறி போய் இவர் சிவாஜிக்கு பண்ணது யாரும் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் மிகச்சிறந்த கலைஞராக உருவாகியிருக்காங்க, ஆனால் சினிமா கூட நுழையவே முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆபாவானன், கேமராமேன் ரமேஷ், அரவிந்தராஜ், ஹானஸ்ராஜ்னு பல கலைஞர்கள், பின்னாடி உள்ள உதயகுமார், ஆர்கே செல்லுமணிலாம் அது வந்தவங்க, இவங்க எல்லாம் திரைப்படத்துறை நுழைகிறதுக்கு அந்த கதவை திறந்து விட்டவர் இவர் தான். அந்த ஓமை வழிகள், ஊடவன் மகன் படங்கள்லாம் நடித்து கொடுத்து அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு அடையாளம் உருவாக்கி கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள். அவர் செஞ்ச தான தர்மத்துக்கு அளவே கிடையாது. கடைசியில் ஒரு 4-5 வருஷம் அவர் சைலண்டாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் மீது இந்த மக்கள் எவ்வளோ பெரிய மரியாதை வைத்திருந்தார் என்பது அவருக்கு இறுதி மரியாதை சேர்த்த அந்த கூட்டத்தை பார்த்துருந்தா நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேர் வந்திருந்தாங்க, சூர்யா ஃபின்லாண்ட் போயிட்டால், கார்த்தி ஆஸ்திரேலியா போயிருந்தாலும் அவங்க அன்றைக்கி வந்து கலந்துக்க முடியல. இந்த மண்ணுள்ள வரைக்கும் அவர் பண்ண தான தர்மங்கள் மூலமாகவும் படங்கள் மூலமாகவும் விஜயகாந்தா கூட நம்மளோட வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க.